ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொங்கல் பண்டிகை வருது இல்லையா, ஸோ அதனால் சக்கரை பொங்கல் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் மண்பானையில் வந்து பொங்கல் வைப்பாங்க. வாசலில் கோலம்லாம் போட்டு, வாசலில் வந்து இந்த கோலம் போட்டு நல்லா கரும்பெல்லாம் வச்சுருப்பாங்க, காய்கறியெல்லாம் படைச்சி. அதே இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பொங்கல் வந்து வாசலில் வந்து விடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம சிட்டி லைஃப்பில் இருக்கிறதுனால கேஸ் அடுப்பில் தான் பொங்கல் வந்து செய்கிறோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு பானையில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் குக்கர்லலாம் செய்வாங்க, ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ பானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல பானை இருந்துச்சு அப்படின்னா நல்லது, இல்லையா பரவாயில்ல பித்தளை பானை எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டுமே இல்லைன்னா கூட சில்வர் பானையில் கூட செஞ்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சில்வர் பானையில் செய்யும்போது என்னென்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அதனால தான் நல்ல கனமான வெண்கல பானை இல்லைன்னா பித்தளை பானையில் வந்து நம்ம பெரியவங்க வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ முடிஞ்சால் ஒரு பானை மட்டும் வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம பண்டிகை அன்னைக்கு எப்படி செய்யணுமோ அந்த முறைப்படி வந்து செய்யுங்க. இதுக்கு முன்னாடி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எடுத்த ப்ளாக் இருக்கும், ஸோ அது வேணால் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். அது எப்படி நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொங்கல் பானை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி பட்டை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருநீரில் பட்டை போட்டு அப்புறம் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம பொங்கல் அன்னைக்கு நீங்கள் வைக்கும்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த விளிம்பில் மஞ்சள் குலை வந்து கட்டிக்கிறணும். இப்போ மஞ்சள் குலை என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வந்து யூஸ் பண்ணல. அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து வெத்தலை கூட வந்து கட்டிக்கலாம். இப்போ பொங்கல் பானை எடுத்து வச்சுக்கணும். நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்கள் பொங்கல் வந்து விடும்போது நேரம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பொங்கல் வந்து இந்த பால் வந்து பொங்கி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ தண்ணி நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மண்டை வெல்லம். அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, ஒரு முக்கால் கிலோ மண்டை வெல்லம் வந்து எடுத்துக்கிறேன். அச்சு வெல்லம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ எங்களுக்கு அச்சு வெல்லம் கிடைக்காது, பொங்கலுக்கு முன்னாடி தான் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மண்டை வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து தேவையான அளவுக்கு, முந்திரி பருப்பு, ஏலக்காய். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அரிசி கூட பாசிப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து பாசிப்பருப்பு சேர்க்காம தான் நான் எப்பயும் செய்வேன். ஸோ சில பேர் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்குவீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ அரிசி அப்படின்னா ஒரு 150 கிராம் வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதனால வறுத்துட்டு ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். நல்லா பொங்கி விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரெண்டு கையில் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்திட்டு சூரிய பகவானை நினைச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களை கூட வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. 3 வாட்டி இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறமா நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா அரிசியுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி போட்டதுக்கு அப்புறமா நிறைய தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதனால நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். இதுலேருந்து ஒரு கால்வாசி தண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி நல்லா வந்து உங்களுக்கு நல்லா பிசுனா வெந்துருச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அரிசி அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொங்கல் வந்து நெட்டு நெட்டுன்னு இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வேகட்டும். அதே மாதிரி அப்பப்போ கிளறிக்கோங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக வச்சுக்கலாம்.
இப்ப நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, நல்லா கொஞ்சம் ஊத்தி இருக்கேன். இனி இது நல்லா கொஞ்சம் வேகணும். நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெல்லத்தை சேர்த்தோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 90% கிட்ட வந்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்ப நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தளர்த்தியா வரும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு இல்லையா, இப்ப நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு செட் ஆயிரும். வெல்லம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணியா இருந்தது, இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க இதுக்கப்புறமா நம்ம தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல இன்னும் கூட உங்களுக்கு நல்லா வத்தி வந்துடும். நீங்கள் இதுக்கப்புறமா ஒரு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா இறுகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு பார்த்துடலாம். இப்போ இதில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக ஏலக்காய் பொடி சேர்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வந்து சூப்பராக இருக்கும். அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு ஃப்ரை பேன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோக்கு எவ்வளோ தாராளமாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நெய் வந்து சூடான முந்திரி பருப்பு வந்து வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து கிஸ்மிஸ் சேர்க்கணுனாலும் நீங்கள் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. எனக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் அதை சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப கருப்பாக வந்து வேக வச்சுக்க கூடாது. இதை லைட்டாக அப்படி கலர் மாறணும்னு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ ரெடியான பொங்கலில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பச்சைக்கற்பூரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துடாதீங்க, சேர்த்துட்டிங்கன்னா உங்களால் சாப்பிட முடியாது. இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன கல்கண்ட அளவுக்கு அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சக்கரை பொங்கல் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.